இலங்கையில் தற்பொழுது நிலவும் நிலைமைகள் சம்பந்தமாக விசேஷமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு பல வருடங்களுக்கு முன் வழங்கப்பட்ட பொருளாதார சலுகை ஜிஎஸ்பி பிளஸ் என்று அழைப்பார்கள் அந்த சலுகை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அதை மீட ஆரம்பிப்பதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. அந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முதல் தற்போதைய நிலைமைகளை பற்றி அவர்கள் ஆராய்வதற்காகத்தான் விசேஷமாக இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு தற்போதைய நிலைமையை தெளிவாக விளக்கி கூறினோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்ற சில கர்மங்களின் அடிப்படையில் இந்த கோரிக்கை உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் ஏற்பட வேண்டிய திருத்தங்கள் என்ன முழுமையாக ஏற்படவில்லை. திருத்தங்கள் சம்பந்தமாக சில ஆரம்ப நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில், மனித உரிமைகள் மீறப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் முழுமையாக ஒரு முடிவு அல்லது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் கூற முடியாது. அது நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது, ஓரளவுக்கு இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் நீண்ட தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கு. ஆனபடியால் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கிற பொழுது இந்த கர்மங்களை மனதில் கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு கூறினோம்.